என் மனசு புள்ள வந்து என்னடா இந்த மோகன்ன்ற மனுஷன் வந்து அவருக்கு ஒரு பெரிய முருகர் வழிபாடு ஒரு கில்ட்டினஸ் இருந்து அதை வந்து அவர் சொல்லுங்கன்னு சொன்னார் பட் ஆனால் அது நான் பொது சொன்ன சொன்னால் மற்றவர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியுது அவர் வேற ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டார் கன்வெர்ட் ஆகிட்டாலும் முருகருக்கு இதுதான் மதம் இதுதான் குலம்லாம் கிடையாது மனிதனாக பிறந்த எல்லாருமே நீங்கள் எல்லாரையுமே கூப்பிடலாம் முருகன் மேல மொத்த பாரத்தையும் போட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னா அவரே கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது நாலு கேள்வி கேட்டேன் அதுல நாலாவது கேள்விக்கு சொன்னது எனக்கு நினைச்சா கூட இருக்கு நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க பட் ஆனா அனுபவத்துல சொல்றேன் அவர் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இது மிகைப்படுத்தி சொல்றது இல்லை எனக்கு தியானத்துல முருகர் ஒரு விஷயத்தை சொன்னார் பத்து மலைக்கு ரெண்டு வரலாறு இருக்குங்கம்மா ஒன்று வந்து கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த யுகமில் இருக்கிற ஒரு வரலாறும் கலியுகத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு வரலாறும் நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலேசியா பதிவு போடும்போது முருகர் கால் தடம் பதித்த பத்து மலைன்னு போட்டேன் அப்போ எனக்கு நிறைய பேர் கம்மன் அது கால் தடம் பதித்த நாங்கள் முருகர் வந்திருக்காரா வந்திருக்காரு நாம முருகர் வந்திருக்காரு அந்த இடத்துல அந்த சுண்ணாம்பு கோகைக்குள்ளே முருகர் வந்திருக்காரு எப்படின்னா முருகர் சிலை வடிவமைச்சது தியாகராஜன் ஒரு சிற்பி நான் சொன்ன முருகருக்காக யாரெல்லாம் உலகத்துல புதுசா பண்றாங்களோ பெருசா பண்ணாலும் யாருமே வந்து முருகர் பேரில் இருக்க மாட்டாங்க ஒன்று சிவன் பேர்ல இருப்பாங்க இல்லை பெருமாள் பேர்ல இருப்பாங்க தம்புசாமி பிள்ளை முருகர் உருவாக்குறாரு இப்ப அந்த கோயில பார்த்துக்கிற பேர் நடராஜா அந்த சிலை வடிச்ச பேர் தியாகராஜன் அதேமாதிரி இன்னொரு அதிசயம் என்னென்னா மலேசியா பத்து மலை கோவிலில் மௌனசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் ஒரு சாது சித்தர் அவர் பாம்பன் சுவாமிகளை பார்த்ததாகவும் பாம்பன் சாமிகளே மலேசியா பத்து மணிக்கு வந்து ஒரு வரலாறு சொல்லுது அங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க பாம்பன் சுவாமிகள் வந்திருக்காரு மௌனசாமி சித்தன் ஒருத்தர் அவர் ஜீவசமாதி ஆகி என் மனசு ஃபுல்லாக வந்து என்னடா இந்த மோகன்ற மனுஷன் வந்து அவருக்கு ஒரு பெரிய முருகர் வழிபாடு ஒரு கில்ட்டினஸ் இருந்துச்சு அதை வந்து அவர் சொல்லுங்கன்னு சொன்னாரு பட் ஆனால் அது நான் பொதுவெளியில் சொன்ன மற்றவர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அவர் வேற ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு கன்வெர்ட் ஆயிட்டாலும் முருகரை தினமும் வழிபடுறது அவருக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு நம்ம இந்த மதத்துல இருக்கும் இப்படி ஆனா அவர் முருக பக்தி முருகர் வழிபாட்டில் இருந்திருக்காங்க பரம்பரை பரம் என்றப்போ அவர் அந்த மதத்துக்காகவே ஏமாத்த விரும்பல அதே சமயத்தில் இவரு மனசு இருக்கிற முருகனையும் கும்பிடாமல் இருக்க முடியல அந்த கில்ட்டினஸ்ஸை வந்து அன்றைக்கி உடைக்கணுன்றது முருகர் விதி போ அவருக்கு கொடுத்த ஒரு இது போல் இருக்குது முருகர் எல்லாருக்கும் பொதுவானவர் முருகரை பற்றி அவர் பாடு எழுதியிருக்காரு அந்த பாடல குதிரை மேரிய வந்த ராவுத்திரேன்னு இருக்கு ராவுத்திரேன்றது என்ன ஸோ நீங்க முருகருக்கு இதுதான் மதம் இதுதான் குளம்லாம் கிடையாது மனிதனா பிறந்த எல்லாருமே நீங்க எல்லாருமே கூப்பிடலாம் தப்பு செய்யறீங்கன்னா நீங்க தப்பு செய்யறீங்க அப்படின்னு நினைப்போட செஞ்சா உங்களுக்கு தண்டனை உண்டு நீங்க எந்த விஷயம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி அதனால நீங்க செய்யும்போது முழு ஈடுபாடோட செய்யணும் கொஞ்சம் சலனமோ இல்லை கொஞ்சம் குற்றவாள செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான இதை அனுப்பிட்டீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க ஓகே நம்மளுக்கு பசிக்குது இப்போ நீங்க வந்து இங்க இருந்து நான் சொன்ன நான் எத்தனை பேர் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கு சொன்னேன் என்னோட கர்மம் எங்க திறமை மாறிச்சாது இத்தனை பேர் விரதம் இருந்தாங்கல்ல நான் ஃப்ளைட்டில் போகும்போது என்னோட உதவியால் சாண்ட்விச் கேட்குறாரு சரி ரெண்டு சாண்ட்விச் கொடுக்குறப்போ ரெண்டுமே சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துட்டாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அதில் வந்து சரி நம்ம தெரியாமல் தான் சாப்பிட்டோம் தெரிஞ்சு சாப்பிட்லையே அதுக்கப்புறம் நான் எப்பயுமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டை விட்டு தாண்டிட்டுனாலே உங்களுக்கு ஃபுட்டு வந்து நிரந்தரம் கிடையாது நான் இதை தான் சாப்பிடுவேன் இது தான் இப்படிலாம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ அது நம்ம குற்ற குற்றமே கிடையாது நான் இப்போ முருகிட்ட சொல்ல முருகா வேற வழியில் முருகா சாப்பிட்ற முருகா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவனுக்கு வரதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் முருகன் சொல்லிட்டோ இல்லை வந்து ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் செய்யணும் நீங்கள் செய்கிறது சரி தப்பெல்லாம் தாண்டி உங்கள் மனசு எதை நினைக்குதோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இதோடு நீங்கள் அந்த கில்ட்டியோடு போய் சாமி கும்பிடாதீங்க முருகர் இப்படிலாம் இருக்கார்ன அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பன் ஆகிடுச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் வந்து உங்களுக்கு வேணா எதனா ஒன்று ஆகணும் உங்களை டீட்டெயிலாம் உங்கள் கர்மாவை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்ற நாளைக்கு நீங்கள் பன்னெண்டரை மணிக்கு உங்கள் குழந்தைங்கள விட்டுட்டு ஒரு மணிக்கு ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்துட்டார் வந்துட்டு ஏன்னா நம்மளுக்காக இவ்வளோ தூரம் இருந்தார்ல அந்த மனசு வெளிநாட்டில் யாருனே முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு இப்படி பண்ணுன்றப்போ இவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்போ என்னன்னா பொன் பொருள்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா முருகர் பிரசாதம் இதெல்லாமே ஒரு பக்தியோடு இருந்தாலும் அதை தாண்டி வந்து என்னால் கொடுக்க முடியும்னா அது ஒன்று தான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு சக்தி அப்போ அவருடைய கர்மெல்லாம் பார்த்து சொன்னேன் ஐயா இதுதான் இதுதான் இப்படி தான் இருக்க போது இதுதான் குணம் பரம்பரையிலேருந்து இப்போ நீங்கள் பர்திலருந்து இந்த குணம் தான் உங்கள் லாஸ்ட்டு பர்த் இப்படி இருந்துச்சு லாஸ்ட்டு பர்தோட கண்டிப்பிட்டு தான் இது இதுக்கப்புறம் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் இப்படி இருக்க போறீங்க இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்ன அப்புறம் பெரிய ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு இந்த நோட்டு எழுதுறது கூட அவர் பக்கத்தில் உட்காந்துக்கப்புறம் தான் எழுதேன் என்னென்ன நினச்சி நம்ம இங்கே உட்காந்து எழுதிடுவோம் மறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் டைரியெலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டார் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு அண்ணா மேக்ஸிமம் நீங்களே எல்லாமே எனக்கு சொல்லிட்டீங்க இங்கே நாட்டு ஜோதிடர் பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவரை போய் நான் பார்க்கட்டுமா நான் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டேன் ஏன்னா நீங்கள் எல்லாமே சொன்னதுனால எனக்கு அங்கே போய் கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இல்லைங்க ஆல்ரெடி உங்களுக்கு குரு சாபம் இருக்குது உங்கள் போன பரத்துலேருந்தே குருவோட சாப்பிட்டோம்னா இப்போ இருக்கீங்க நீங்கள் ஒரு சிவனாடி அடியாரோ இல்லை குருன்னு யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுங்க இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்லை அவங்களுக்கு ஒரு பயணத்துக்கு காசு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கருமா மாறும் அதுதான் உங்களோட லைஃபுல்லாவே இருக்கிற ஒரே பரிகாரம் முருகரும் இந்த ப இந்த இதுவும் பண்ணுங்க அப்படின்றப்போ அப்படிங்களா நான் அப்போ கண்டிப்பாக பார்க்கட்டுமா அப்படின்றார் சரி ஏன்னா முருகர் எங்கே சென்னையில் உணராத விஷயத்தை மலேசியாவில் உணர்த்துறாரு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இவரும் நாடி பாபு நான் பார்த்துருக்கேன் வீடியோல பார்த்துருக்கேன் நேரம் பார்த்து ஆனால் கிண்டல் பண்ணியிருக்கேன் அவரை நிறைய அவர் அந்த ஒரு மாதிரி லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதை நிறைய ட்ரோல் பண்ணியிருக்கேன் ட்ரோல் பண்ணி எவ்வளோ எல்லாம் பார்த்து நான் சிரிச்சிருக்கேன் அப்போ நீங்க போய் பாருங்க அவரும் ஒரு குரு தான் அகத்தியர் சம்பந்தப்பட்டனா ஒரு குரு நீங்கள் போகும்போது குரு மாதிரியோடு அவருக்கு போய் பாருங்க அப்புறம் இவர் பழம்லாம் போய் வாங்கி பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நம்ம வந்து டின்னர் சாப்பிடுவோம் என்ன அவர் எங்கேயுமே உடவே இல்லை சாப்பிடறதுனா நீங்கள் என் கூட மட்டும் தான் சாப்பிடணும்ட்டு அவ்வளோ அன்பை காட்டுறாரு அது என்ன முருகர் பா எனக்கு தெரியாத ஒரு ஊரில் எப்படி போய் முருகா இருக்க போறேன்றப்போ அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஒரு ஆளை வந்து எனக்கு உறுதுணையாக அமைச்சிருந்தார் முருகன் மலை மொத்த பாரத்தையும் போட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னா அவரே கைப்பிடிச்சு கூட்டி போவார் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது பார்த்துட்டு வந்துட்டாரு பார்த்துட்டு வந்து சொல்றாரு அண்ணா வேற லெவல்ல என் வீடு வரைக்கும் சொல்லிட்டாரு என் வீட்டில் எத்தனை வரைக்கும் சொன்னாரு எனக்கு இப்படிலாம் சொன்னா என் மனசுக்குள்ள ஒரு ஆசை நம்ம இத்தனை ட்ரோல் பண்ணியிருக்காம உடனே அவர்கிட்ட சொல்றேன் ஐயா நீங்கள் வந்து அவரு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேள்விங்கன்னா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவ்வளோதான் இருங்க நான் கேட்கறேன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட உதவியாளருக்கு வந்து ஃபோன் பண்ணார் அந்த அம்மா என்னோட ஃபாலோவராக நான் அவரை பார்க்கணும்னு ஜேஎஸ்கே கோப்பியை வர சொல்லுங்கள் இந்த இடத்துல தான் தங்கியிருக்காருன்னு அங்கேருந்து நேராக கிளம்பி போகிறோம் நான் அவர் மட்டும்தான் என் கூட வந்த உதவியாளர் எல்லாேருமே நான் வந்து ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு அவரை பார்க்குறது காரில் போகும்போது என் மனல ப மனசில் வந்து பழைய நினைவுகள் அவர் ஏன்னா என்னோடய ஜ என்னோட குருநாதர் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்க மாட்டார் பணம் கேட்க மாட்டார் ஏதாவது ஒன்றா சொல்லுவார் எங்கேயே போகணுன்னா கூப்பிட்டு போகணுரு கோபி முகப்பேரில் நாடி ஜோதிடர் ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவரை பார்க்கணும் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னாரு என்னன்னு சொல்லிட்டு நான் ஏதோ காண்டாக்ட்லாம் பிடிச்சி முகப்பேருக்கு போயிட்டோம் போனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கும் பார்க்கவே இல்லை எனக்கு பயங்கர கோபந்தாண்ணே இவரை விட நீங்களே பெரிய ஞானி உங்கள்கிட்டே அவ்வளோ சக்தி இருக்குது ஏன்னா நாங்கள் அவர் பார்க்க வாங்க நான் போன்னு சொல்லி அவர் வந்துட்டேன் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவர் தனியாக போய் பார்த்து வந்துட்டார் நான் இல்லாமல் அது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்குறது அப்போது இதை மைண்டில் வச்சு நான் இதை விட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவர் பார்க்குறதுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி மெய்யம்மையின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த மலேசியாவில் பண்ணுறவங்க அவங்க மூலயமா ஒரு முருகர் நடத்த போகிறான்ட்டு அங்கே உணர்றேன் நான் அந்த அம்மா கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் இந்த லக்னம் தான் உங்கள் இப்போ திருமண வாழ்க்கை போது அந்த அம்மா அவங்க மிரண்டாங்க ஐயா கரெக்டு இது தான் எனக்கு எல்லாருமே சொன்னாங்கன்றப்போ இல்லை உங்கள் மூலிமா முருகர் இங்கே ஒரு விஷயத்த நடத்த போகிறாரு அது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இவர் கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் அவர் சொன்னேன் நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் எல்லா அறிமுகம் வாங்கிட்டு என் கூட வந்தவங்களாம் வெளில இருங்க நான் பேசன்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்டேன் ஃபஸ்ட்டு பாலியாக சிக்ஸ் வாங்கல்ல முதல் கேள்விலேயே நான் மிரண்டேன் அவரே சொன்னாரா ஆ ஏன்னா இது மனுஷன் வந்து இப்படி இருக்காரு அப்போ நான் சொன்னேன் ஐயா இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்தேன் நீங்கள் வந்து பார்க்கலன்றதுக்கு எனக்கு ஓகே போயிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய நான் ட்ரோல் பண்ணேன் நானே ட்ரோல் மீடியாலாம் சேர்த்துருக்கேன் ஆமாங்க என்ன ட்ரோல் பண்ணுங்க எல்லாரும் இப்போ வந்து என்கிட்ட வந்து மாணவர்களாகவே ஆகிட்டாங்க எனக்கு ஒரு நாலு கேள்வி கேட்டேன் அதில் நாலாவது கேள்விக்கு அவர் பர்ல் சொன்னது எனக்கு இப்போ நினச்சா கூட புல்ல இருக்குதுங்க மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குதுங்க அவர்கிட்ட அவர் நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க பட் ஆனால் நான் அனுபவத்துல சொல்றேன் அவரு நம்மளுக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் இது மிகப்படுத்தி சொல்கிறதுன்னு இல்லை எனக்கு தியானத்துல முருகர் ஒரு விஷயத்த சொன்னார் இந்த வருஷம் இத்தனை இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த விஷயம் நடக்கும் இப்படி போன்றது வந்து என் கிட்ட கூட நான் சொன்னது கிடையாது யாருக்குமே தெரியாது ஏன் நான் அவரே இவ்வளோ தேடினேன் ஏன் வந்து அவரோட பிறந்த உரனை நான் பத்தி பேசினேன் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன என் கரும பக்கம் வச்சு அது அவர் அப்படியே சொன்னார் என் வீடு வரைக்கும் சொன்னாருங்க திரும்பற இடத்துல முனையில் இருக்கிற வரைக்கும் சொன்னாரு இது எப்படி சாத்தியம் சரி நீங்க அதுக்கு என்ன ஒன்னாலும் சொல்லீங்க ஆனால் சொன்னார்ல அப்போ நான் கேட்ட நாலு விஷயத்துக்குமே அவர் சொன்ன பதில் வந்து மறக்கவே முடியாது நான் கர்மாவை பார்த்து சொல்கிறேன்டலாம் அதில் அவர் சொன்னதை பார்த்து நான் மறண்டேன் அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் வந்து இது வரைக்கும் எந்த ஜோதிடர்களை பற்றி பேசல ஒரேத்தர பற்றி பேசியிருக்கேன் முருகேசன் ஆயிரத்தை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக உங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும் நான் உங்களை ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போ உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போகும்போது நான் த ஏன்னா குருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்சிணை கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அப்போ நான் வாங்கன்றப்போ அவர் வாங்கவே மாட்டேன்ட்டார் போங்க முருகர் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க போங்கன்ட்டு அப்போ தான் அந்த அகத்தியர் மந்திரம் நான் படிக்கிற மந்திரத்தை அவர்கிட்ட சொன்னேன் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அவர்கிட்ட அவர் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் ட்ரோல் பண்ண 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 இவங்களோட புண்ணியம் எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்துருது அவரோட கர்மம் எல்லாம் இவங்க வந்துருது பாருங்க நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நான் சொல்கிறப்ப ஆமாம் நான் அவரு நொசது முடி பார்த்தேனே எனக்கு அப்பயே வந்து அவர் அவ்வளோ விஷயம் சொன்னார் அவர் சொன்னலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் அவர் நம்பர் வாங்கிட்டு நான் சென்னையில் வந்து உங்களை பார்க்குறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து என் மனசில் வந்து இவர் பேட்டியில் சொல்லாமல் வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தேன் அப்புறம் இப்போ நம்ம பேட்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் சொல்லாமான்னா பேசுங்க அப்படின்னாரு ஏன்னா அவரோட அனுமதி வாங்கிட்டு தான் சொல்லணும் ஸோ அது ஒரு பெரிய அதிசயம் நாடி ஜோதிடார் பாபு உங்கள் சேனல்லையும் நான் ஒரு நேர்காணல் எடுங்கன்னு சொன்னேன் எடுத்து நீங்கள் கேளுங்கள் நான் வந்தது பார்த்தது எல்லாமே கிடைச்சிருப்பது நீங்க பத்துமலை முருகர் கோவிலுக்கு போய் அந்த சிறப்பான தரிசனங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வரலாறு அப்படிங்கிற விஷயத்த வந்து புதுசா பாக்குற நேயர்களுக்கு வந்து சுருக்கமா எதுவும் சொல்ல முடியுமா சார் முதல் முதல்ல மலேசியா பத்துமலை முருகர் வரலாறு சொன்னதும் உங்க சேனல்ல தான் ஐபிசில தான் நான் சொன்னேன் அதோட அதோட சுருக்கமா நான் இப்ப நான் சொல்றேன் பத்து ரெண்டு வரலாறு இருக்குங்கம்மா ஒண்ணு வந்து கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த யுகமில் இருக்கிற ஒரு வரலாறும் கலியுகத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு வரலாறுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மலேசியா பதிவு போடும்போது முருகர் கால் தடம் பதித்த பத்து மலைன்னு போட்டேன் அப்போ எனக்கு நிறைய பேர் கவனம் அது கால் தடம் பதித்த நாங்கள் முருகர் வந்திருக்காரா வந்திருக்காரு நான் ஆமாம் முருகர் வந்திருக்கார் அந்த இடத்துல அந்த சுண்ணாம்பு கோகைக்குள்ளே முருகர் வந்திருக்கார் எப்படின்னா கர்கி புகைன்னு சொல்லி ஒரு ஒரு பெண் அதி தீவிர பக்தர் அவங்க அவங்க ஒரு அரைக்கி கூட வச்சுக்கலாமே சிவன் மீது அதிக அன்பு கொண்டவங்க அந்த கற்கி முகி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் இருந்து கொண்டு சிவனை நேசிக்காமல் சிவத்துண்டை வந்து கரெக்டாக செய்யாமல் இருக்காங்களோ அவங்க எல்லோருமே சிறப்புடிச்சு கொண்டுருவாங்களாம் அது எப்படி கொள்வாங்கன்னு பார்த்தா ஆயிரம் ஆயிரம் பேரை பிடிப்பாங்களாம் அப்போது இதே மாதிரி யார் இப்போ நீங்கள் உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் நீங்கள் சிவனை நேசிக்கிறது உண்மையாக இருக்கும் ஆனால் சிவ பூஜை செய்கிறப்போ மந்திரம் சொல்லிகிட்டே அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குதுன்னு பார்ப்போம்ல அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாதுன்னு கற்கி முகி சொல்கிறாங்க சிவனால் நீங்கள் ஃபோக்கஸ்ஃபுல்லாகவே சிவன் மேலே தான் இருக்கணும் அந்த சிவ தொண்டில் யாரெல்லாம் ஒரு சகண்ட் எங்கேயே மாறுறாங்களோ அவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு வந்து சிறையில் வச்சுருவாங்களா அந்த சிறையை வச்ச இடம் தான் இந்த குகை இப்போ இருக்கிற பத்துமலை முருகர் கோயில் அதுதான் அப்போ அந்த கற்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது பேரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் ஆயிரமாவது ஆளை தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த கற்கி முகிக்குள்ளே ஒரு நல்ல குணம் என்னென்னா என்ன தான் வந்து சிவர் பக்தத்தில் சிறை பிடிச்சாலும் அவனும் சிவன் பக்தன் தானே அவன் எதுக்குமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நல்ல உணவு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேரும் பிடிச்சதுக்கப்புறம் ஆயிரம் ஆளை ஆள் தேடிக்கிட்டே வரும்போது நக்கீரர் வந்து சிவ பூஜை செய்கிறார் அந்த நக்கீரர் சிவ பூஜை உண்மையிலே சிவ பூஜை மனசோடு செய்கிறானா இல்லை வேறு எதோ நோக்கத்தை செய்கிறான்னு சொல்லி அவனை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு மீன் வந்து காகமாக மாறுது ஒரு வித்தியாசமான ஒரு உருவமும் தெரிஞ்சுன்னா அவர் பூஜையிலேருந்து திரும்பி அங்கே பார்க்குறார் பார்த்தோன்னே ஓ நீ வந்து சிவனை பார்க்காம இப்படி செய்கிறேன்னு சொல்லி நக்கீரரையும் சிறை பிடிச்சி கொண்டு வந்து விட்டாங்க இந்த கொகைகளை அப்போ அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரும் நக்கீரரை திட்டுறாங்க நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நீ வந்து இப்போ எங்களோட வாழ்விக்கே வந்து உழை வச்சுட்டியே நீ இப்படி பண்ணிட்டியே இப்போ ஆயிரமாக சேர்ந்தோன்னா கற்கி முகி எங்களை கொண்டுருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தி பேசினோன்னே நக்கீரர் சொல்லியிருக்கார் யாரும் கவலைப்படாதீங்க நம்மளை காப்பாற்ற ஒரு தலைவன் இருக்கார் எல்லாரும் சேர்ந்தான தலைவனை கூப்பிட்டிங்கன்னா இது என் ஸ்டைலில் சொல்கிறேன் நம்மளை காப்பாற்ற ஒரு தலைவன் இருக்கார் எல்லாரும் நம்ம அந்த தலைவனை ஒன்று சேர்ந்து கூப்பிட்டா வருவார் அப்படின்னா யார் யாருன்னு அவர் தான் சொல்கிறார் முருகப்பெருமான் சொல்லி அப்போ முருகப்பெருமான் பற்றி ஒரு பாடலே இருக்குது மலை முகுடு வந்து அந்த மலை முகுடு தான் இந்த மலேசியா பத்து மலை அப்போ முருகப்பெருமான் வந்து இந்த ஆயிரம் பேரையும் காப்பாற்றி கரைக்கி முகி அறிக்கையும் கொள்கிறார் ஸோ அப்படி உருவானது தான் இந்த பத்து மலை முருகர் கோயிலில் வரலாறு அப்படியே கட் பண்ணாமந்தான் கலியுகம் கலியுகத்தில் என்ன நடக்குதுன்னா நாகப்பட்டினம் இருந்து காயாரோகம் பிள்ளைன்னு சொல்லி ஒரு மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் ஒருத்தர் போகிறார் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய வீடியோவில் வந்து மகாமாரியம்மன் கோவில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய சோஷியல் மீடியாவில் மலேசியா மகாமாரியம்மன் கோவில் தான் தாய் கோவில் மலேசியாவில் இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் டெம்பிளுக்கும் தாய் கோவில் தாய் வீடுன்னு ஒன்று அந்த மகாமாரியம்மன் கோவில் தான் அந்த மகாமாரியம்மன் கோவில் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காயாரோகணம் பிள்ளை அவர் கனவுல வந்து மாரியம்மன் வந்து சொல்கிறாங்க அம்மன் வந்து கனவுல வந்து இந்த இடத்துல முருகனுக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன செய்யணுன்றப்போ அவங்க ஒரு வேல் வச்சு வழிபடணும்னு உத்தரவு வருது ஆனால் அவரோட நேரம் பாருங்கள் கரெக்டாக அது செய்யணுன்றப்போ அவர் மறைஞ்சிடுறாரு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படியே போக போகப்போ அவரோட பிள்ளை தம்புசாமி பிள்ளைன்னு சொல்லி அந்த தம்புசாமி பிள்ளை கனவுல இதே மாதிரி அம்மன் போய் சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பாவும் ஏதோ கனவில் வந்து சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது அப்போ அதை தம்புசாமி பிள்ளை தான் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோராவது வருடம்னு நினைக்கிறேன் அப்போ மூங்கில் வேளால ஒரு விஷயத்தை வந்து அங்கே வைக்கிறார் வச்சு வழிபடுறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் விவசாயம் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த மலை அந்த மலாய் மக்கள் வந்து விவசாயம் பண்ணதாகவும் இவர் மூங்கில் வேலை வச்சதுக்கப்புறம் நிறைய இந்து மக்கள் நம்ம தமிழ் மக்கள் போய் அந்த வேலை வழிபட 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 அப்படியே எங்கே காலம் எங்கே கொண்டு வந்துருக்கு பாருங்க கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு அது அந்த வேலை தான் இப்போயும் வந்து அந்த இதாக இருக்குது ஐம்பொண் வேளா இருக்குது அவர் மூங்கில் வச்சு வழிபட்டிருக்காரு அப்படியே காலப்போக்கில் இன்றைக்கி வந்து உலகத்திலேயே மிக மிகப்பெரிய முருகர் சிலையை எங்கள் மலேசியா பத்து மலை சொல்லி வந்து நிற்கிது கண்டிப்பாக சார் அப்போது இந்த இந்த முருகர் சிலையை வடிவமைச்சது தியாகராஜன் ஒரு சிற்பி நான் சொன்ன முருகருக்காக யாரெல்லாம் உலகத்தில் புதுசாக பண்ணுறாங்களோ பெருசாக பண்ணாலும் யாருமே வந்து முருகர் பேரில் இருக்க மாட்டாங்க ஒன்று சிவன் பேரில் இருப்பாங்க இல்லை பெருமாள் பேரில் இருப்பாங்க தம்புசாமி பிள்ளை முருகர் உருவாக்குறாரு இப்போ அந்த கோயிலை பார்த்துக்கிற பேர் நடராஜா அந்த சிலையை வடித்தது பேர் தியாகராஜன் பத்து முருகர் அதுலேயும் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷனாக வந்துச்சு முருகர் தான் உலகத்துலேயே ஒரே ஆண் பிள்ளை சரிங்களா அந்த முருகருக்கு வந்து தொப்புள் இருக்குது மலேசியா பத்தமல்லி அது சம்மந்தமாக நான் ஒரு ரெண்டு நாளாக என்னோட முருகரை பற்றி ஆராய்ச்சி இதுக்கு முன்னாடி பண்ணவங்க அப்புறம் சிவாச்சாரியர்கள் எல்லார்ட்டையுமே கேட்டேன் அது ஒரு கலவையான பதில் வந்துச்சு ஏன்னா மனிதனாக பிறந்தவன் மட்டுந்தான் தொப்புள் கொடி இருக்குது நீங்கள் வந்து இறைவன் மற்ற இறைவனோட முருகப்பெருமன் வந்து சிவன் கிட்டேருந்து வந்தவர் அவருக்கு அந்த தொப்புள் கொடி கிடையாது இது எப்படி வச்சாங்க அப்படின்றப்போ அது எல்லா தரப்புலேருந்தும் ஒரு ஒரு பதில் வந்துச்சு சரி அது பெ ரொம்ப பெருசாக ஈடுபட வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுனால நான் விட்டுட்டேன் வரல மலேசியாருப்போ நம்ம தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்களை விட அங்க இருக்கிற முருக பக்தர்கள் இன்னும் இருக்காங்க முருகர் மேல அது நான் கண் கூடவே பார்த்தேன் அவங்க அவங்க காட்டுற முருகன் மேல இருக்கிற பக்தி அதுவும் சீனர்கள் சீனர்கள் வந்து நான் மலேசியா பத்து மலை முருகர் ஏறிட்டு இறங்க வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சீனர்களாவது பார்த்துருக்கேன் இவ்வளவு பேர் முருகனை தாண்டி இன்னும் எல்லா இடம் உலகம் இருக்குங்கம்மா நான் சொன்ன கம்போடியா நான் போனேன் அங்க முருகர் கால் தனம் இருக்கு ஆஸ்திரேலியா முருகர் கால்தனம் பட்ட இடம் இருக்கு நீங்க எல்லா உலகம் ஃபுல்லாவே பயணிச்சிருக்காரு சொல்ல முருகர் உலகத்துக்கே சொந்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பந்தம் அவர் எங்க வேணாலும் முருகர் போலாம் ஆனா கடைசியா சேர்ற வீடு வந்து நம்ம தமிழ்நாடு தான் கண்டிப்பா நீங்க அந்த பத்து மலை வரலாறு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இது பாக்குறவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தெரியும் சார் அதே மாதிரி இன்னொரு அதிசயம் என்னன்னா மலேசியா பத்து மலை கோவில் ஒருத்தர் இருந்திருக்கார் ஒரு சாது சித்தர் அவர் பாம்பன் சுவாமிகளை பார்த்ததாகவும் பாம்பன் சுவாமிகளே மலேசியா பத்து மணிக்கு வந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லுது அங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க பாம்பன் சுவாமிகள் இங்கே வந்திருக்காரு மௌனசாமி சித்தன் ஒருத்தர் அவர் ஜீவசமாதி ஆகி அவர் வந்து பக்கத்தில் கீழே ஒரு அம்மன் கோவில் இருக்கு அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கார் இது யா அது மேக்சிமம் மலேசியாவை எல்லாருக்குமே தெரியாது எனக்கு ஒரு பெரியவர் வந்து இது கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறார் யாருனே தெரியாதவர் நல்ல ஒரு காவி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கார் அவர் வந்து இங்கே மௌனசாமி சித்தர் இருக்காருங்க பார்த்துட்டு போங்க பார்க்காம போய்ட்டு அவரை பார்த்தா யூ மொபைல் பார்க்குற ஆள் மாதிரி கூட தெரியல அவர் என்னை கூப்பிட்டு சொல்லிக்க என்ன அவர் தெரியணும் கூட அவசியமாக இருக்கான்னு தெரில இந்த மௌனசாமி சித்திரக்கார பார்த்துட்டு போகணுன்னே நான் முதல் நாள் இறங்குறப்பயே வந்து இந்த மௌனசாமி சித்திரை பார்க்கணுன்னு தான் வரேன் ஆனால் குரங்கு கிடச்சிச்சு இல்லை மொத்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு இவரை பார்க்க முடியல ப்ளஸ் நாங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ணி நினச்சேன் அது முடியல அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண நினச்சி எதுவுமே நடக்கல ரெண்டு விஷயம் மட்டும் நடந்துச்சாங்க ஒரு பெரிய விஷயம் நான் முருகரை பார்த்துட்டு வந்தப்போ ஒரு அம்மா நேஷன் சொல்லி அந்த அம்மா பேசும்போது மட்டும் ஒரு பெரிய உத்தரவு கிடச்சிது இங்கே நான் எப்போயுமே முருகன் மந்திரம் படிப்பேன் எல்லா கோவில்லையும் பட் ஆனால் குரங்கு கிடச்சோம்னா அதை படிக்க மறந்துட்டேன் நம்மளுக்கு அந்த படப்பிடிப்பு வந்துடுச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா பேசினது மட்டும் ஒரு உத்தரவு வந்து நாங்கள் உட்காந்து மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த அம்மா படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போயுமே பொதுவாக மந்திரம் படித்ததுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் முறை அமைதியாக இருப்பேன் ஏன்னா அந்த அந்த சமயத்தில் யாராவது ஒரு டென்ஷன் பண்ணுவாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை தான் பேசணும் கோவத்தில் யாரும் திட்டிகிறதோ இல்லை எதுவுமே பண்ணக்கூடாது அமைதியாக இருப்பேன் அப்போது யாருகிட்ட பேசணும் உத்தரவு வருது அவங்ககிட்ட பேசுவேன் ஃபோன் பண்ணி நம்ம ஒரு நாலு வார்த்தை பாசிட்டிவாக பேசும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்போ இந்த அம்மா கூப்பிட்டு சொல்கிற மிகப்பெரிய முருக சக்தி இருக்குது அவங்க சொன்னால் நான் சிங்கிள் மதர் சார் எனக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கு எதுக்கும் கோலப்படாதீங்க முருகன் கூட இருக்கார் உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் எல்லாத்துலேயும் முருகன் இருக்கார் ஏன்னா நீங்கள் பேசும்போது தான் எனக்கு இங்கே இந்த மந்திரத்தை படித்து முடிக்கணும்னு உத்தரவு வந்துச்சு அப்போ ஏற்பட்ட முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யுது அதனால தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து படித்தேன் இருக்கு அந்த மலேசியா பத்து மலை வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வராண்டா மாதிரி இருக்குது அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே இல்லை அங்கேயே தூங்கி கடன் சொன்னாலும் இருப்போம் அளவுக்கு ஒரு பெரிய சம அதிர்வாலைகள் இருக்க இடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசணுருக்கும் போது இதே ஒரு மோகனை கூப்பிட்டு தான் நான் பேசினேன் உங்கள்கிட்ட தாங்க பேசணும்னு வந்துச்சு ஏதோ விதத்தில் முருகர் உங்க கூடியிருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா முருகரை கும்பிட்டுட்டு இருக்காருன்னா அப்போ அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய முருக சக்தி இருக்குன்றத அவர் அன்னைக்கு உணர்ந்தார் அந்த வேல் பூஜையும் அவர் அன்னைக்கு பார்த்தார் அப்போ முதல் நாள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே கேன்சல் இது எனக்கு மட்டும் தான் தெரியும் உதவியாளர் கூட தெரியாது நாளைக்கு நான் பத்து மலைக்கு முருகர் கோயிலுக்கு வரப்போறது யாருக்குமே தெரியாது அன்னைக்கு ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் காலைல போய் இந்த மாதிரி வீடியோ எடுக்கவே இல்லையே இன்னைக்கு காலைல போய் நம்ம எடுத்துருவோன்னு சொல்லி என்னோட ப்ரோக்ராம் நான் சொல்றப்போ குணசேகர்ன்னு ஒரு தம்பி முருக பக்தர் நான் காரை விட்டு இறங்கி வரேன் அந்த குணசார் நிற்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த மாலை படம்லாம் போட்டு போகிறேன் அவர் முகமே மறக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு தண்டாயுத பண்ணி முகம் மாதிரி இருக்கும் அந்த மொட்டை அடித்து அவரோட ஃபோட்டோ பதிவு பண்ணுறேன் பாருங்கள் அவர் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களை பற்றி சொல்லணுன்ட்டு ஏன்னா இறங்கும் போது அவர் வந்து நிற்கிறாரு என்னங்க வந்தீங்க இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு எனக்கு காலையில் முருகர் சொன்னார் அதான் வந்தேன்றாரு ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாங்கய்யா நான் என் கூட இருக்கேன் யாரென்னா சொன்னாங்களே உங்களுக்குன்னு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு சொன்னாரிங்க அதான் கிளம்பி வந்தேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் கூட இருந்தார் அவர் நான் நீங்கள் வாங்க முடிச்சுட்டு கோயிலில் இருக்கும்போது நான் அவர் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து நான் அதை பதிவு பண்ணுறேன் முருக சக்தி இப்படிலாம் வேலை செய்யும் நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ யாரை நீங்கள் பெருசாக வந்து வாழ்க்கையில் வந்து அன்போடு இருக்கீங்களோ அவங்கள முருக சக்தி மூலக்குன்னு உங்களை கனெக்ட் பண்ணிட்டே இருப்பார் நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஆராகக்குள்ளே போயிடுவீங்க உங்களை சுற்றி கெட்டது நடக்காது எனக்கு திரும்ப திரும்ப என்னன்னா உண்மையிலே யாருங்க சொன்னால் என் குழந்தைங்க இல்லைங்க நான் காலையில் முருக கோயிலுக்கு போகும்போது வேலை லீவ் போட்டு வந்துட்டார் அவர் ஒரு ஏர்லைன் சம்மந்தப்பட்டதில் ஒர்க் பண்ணுறாரு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது முருகர் சொன்னார் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே கூட இருந்துட்டு போனார் ஸோ அது வந்து அந்த குணசேகரன்ற வந்து மதம் சொல்லணும் மூணு பேர் இந்துமதி மோகன் குணசேகரன் அந்த மூணு பேரும் மறக்க முடியாது அந்த குணசேகரன் அவ்வளோ பெரிய முருக சக்தியில் இருக்குது அவங்க அம்மா கிட்டே பேசணும் அவர் வாழ்க்கையில் அவங்க சில சில பேருக்கு வந்து அவங்க அம்மா தாங்க எல்லாமே அம்மா மூலியமாக தாங்க வாழ்க்கை விதி மாறுங்க ஆனால் அவன் நேரம் தாய்கிட்ட பேசாமல் இருப்பாங்க சண்டை போட்டு அப்புறம் சொன்ன அம்மா நல்லபடியாக பார்த்துங்கன்னாரு அவரும் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் என்னை கட்டி பிடிச்சி அழுதுட்டார் அவர் எமோஷனாக என்ன ஏன்னா அந்த மக்கள் காட்டுற அன்பு பக்தி இருக்குல்லங்க ஐயோ அப்பா அவ்வளோ பெரிய அன்பு பக்திங்க முருகர் மேலே இருக்காங்க முருகனை பற்றி பேசுகிற ஏமலே அவ்வளோ அன்பு காட்டுறாங்கன்னா அப்போது முருகர் மேலே அவங்க எவ்வளோ அன்போடு இருப்பாங்க ஏர்போர்ட் வரைக்கும் வந்தார் நைட் நான் மிட் நைட் கிளம்பும் போது கூட இருந்து அவர் அமைச்சு தான் போனார் அதுக்கப்புறம் சொல்ல இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பித்தேன் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பித்தாங்க என்னங்க இப்படி ஆகிடுச்சி என்னங்க இந்த மாதிரி ஆகிடுச்சி இன்றைக்கி தாங்க பிரச்சனை நிறைய தமிழ்நாட்டு மக்களும் கிடையாது மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் நடக்குது என்னை பார்த்தவர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க நீங்கள் இந்த மாதிரி நாற்பத்தி நாள் ஆண் சடங்கு முருகர் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்க போகிறாருன்னு அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்களாங்க ஏன் சரி ஆரம்பிச்சிடறாரு என்னை பார்த்து அடுத்த நாள் ஆரம்பிச்சுறாரு நான் சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு அனுப்புகிறார் ஐயா காலையில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க கையில் கட்டு போட்டு அனுப்புகிறார் விபத்து ஆகிடுச்சி எனக்கு தெரியுது முருகர் ஏதோ எனக்கு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் அப்படி ஆனதே கிடையாது விரதம் ஆரம்பித்து மூணு நாள் அப்படி ஆச்சுன்னா அதுதான் இப்படி தான் முருகர் சக்தி வேலை செய்யும் நீங்க விரந்த நீங்க எப்போ ஒன்று இறக்க தயாரா இருங்களோ அதுக்குண்டான ஒரு விஷயத்த குடுக்க வரப்போ முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த வேதனையும் அனுபவிக்கிறீங்க இல்ல கண்டிப்பா சார் இப்போ இந்த விபத்து ஆனப்பனா ஒரு வேதனை அடைஞ்சிருப்பனா என்ன குரங்கு கிடைச்சப்பட ஒரு பீதி ஆச்சா ஒரு ஒரு ஜர்க்கு ஒன்னால இதுதான் உங்க உண்டான பெரிய ஒரு மாற்றம் சார் நீங்கள் இங்கே வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் நீங்கள் போகிற இடத்துலலாம் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்குறாங்க இப்போ மலேசியாவில் இருக்க மக்கள் உங்ககிட்ட என்ன சார் கேட்குறாங்க அவங்க மலேஷியா மக்கள் பொல்ல எல்லாமே கேட்குறதுன்னா ஆறுபடை முருகன் எங்களுக்கு எந்த முருகன் இருக்குன்னு தான் கேட்குறாங்க அவங்க எல்லாமே முருகர் பார்த்தா கேட்குறாங்க தனக்குன்னா எதுவுமே கேட்கல இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது பயணம் கல்யாணம் அவளை எல்லாம் அவங்க கேட்ட இல்லாமல் எனக்கு ஆறுபடி முருகன் எனக்கு எந்த முருகன் எந்த முருகர் கோயிலுக்கு போனோம் நான் எப்போ இந்தியா அவங்க அவங்க ஆசையே இந்தியாவுக்கு வரணும் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகன் வந்து அங்கே மிகப்பெரிய அளவுக்கு மலேசியில் ஆட்சி செய்கிறார் இன்னொன்று அங்கே வச்சிருக்கிற முருகரே திருச்செந்தூர் முருகன் மாதிரி தான் இருப்பாங்க பத்து மலை முருகரே பாருங்கள் கொஞ்சம் திருச்செந்தூர் ஸ்டைலில் தான் இருப்பார் அங்கே இருக்கிற மலேசியா மக்களோட பெரிய ஆசை வானல் ஆசையில் திருச்செந்தூர் வரணும் திருச்செந்தூர் வந்து முருகரை பார்க்கணும் பழனிக்கு வந்து பார்க்கணும் திருப்பன்ற கொண்டம் போகணும் இதில் தான் அவங்க ஃபுல்லாகவே இருக்காங்க இன்னும் அவங்க பேசிக்காகவே முருகனை ரொம்ப அதிகம் நம்புறதுனால நம்மளை முருகன் கைவிட மாட்டான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு அந்த பக்தியில் சலனமோ நம்பிக்கையின்மையோ கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க எனக்கு என்ன முருகன் இருப்பார் எப்போ நான் அது இந்தியாவுக்கு போடுவேன் எப்போ நான் திருச்செந்த முருகன் இதை மட்டும் சொல்லுங்கன்னா கேட்குறாங்க இப்போது நிறைய பேர் வந்து நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லி குழப்பத்துலேயே நடந்தப்போ வீடியோ போடணுன்னு உத்தரவு வந்துச்சு போட்டுட்டு ஏன் எப்படி நடந்துச்சு இதுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன உதாரணம் நம்ம வாழ்க்கையில் எப்படி முருகர் வேலை செய்கிறாரு முருகசக்தி எப்படி நம்மளை காப்பாற்றுது முருகசக்தி நம்ம எப்படி உணர்ந்திருக்காருன்னா இந்த வீடியோவே வந்து போடணும்னு உத்தரவு வந்து நான் உணர்ந்தேன் அதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே ஒரு சொல்யூஷன் முருகர் ரெடி பண்ணி வச்சுருவார் நீங்கள் அந்த சொல்யூஷனை உணர்ந்து தொடர்பு படுத்தி பாருங்கள் இப்போது எனக்கு குரம் கிடச்சோன்னா எனக்கு மயிலாடுதுறையில் ஆஞ்சநேயர் ரயிலடி ஆஞ்சநேயர்னு சொல்லி மூணு சம்பவம் எனக்கு தொடர்ந்து ஞாபகம் வருது கண்டினியூவாக அந்த ஆஞ்சநேயருக்கு ஏலக்காய் மாலை வாங்கி சாத்துறேன்னு சொல்லி நான் இன்னும் சாத்தலை அது தாமதமாகிடுச்சு திருவண்ணாமலைக்கு நான் போயிட்டு வரப்போல்லாம் எப்பவுமே குரங்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டு வருவேன் இப்போ பிஸி ஷெட்யூலில் மறந்துட்டு வந்துட்டேன் அது அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் வந்து நான் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு முருகர் தாங்க இப்போது எல்லா தெய்வமும் சக்தி உள்ள தெய்வம் தான் தெய்வம் உயர்ந்தால் தாந்தானு பார்க்காதீங்க உங்கள் இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வத்துக்காக ம மற்ற தெய்வங்களை சொல்லக்கூடாதுன்ற ஒரு உதாரணம் அதே சமயத்தில் நான் எதுவும் தாழ்த்தியும் சொல்ல என்னோட முருக பக்தினால் நீங்கள் ரொம்ப பைத்தியமாக முருகர் மேலே இருந்தீங்கன்னு அப்படி தான் சொல்லத் தோணும் ஸோ முருகர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் அதனால் நீ இந்த விஷயத்தை செய்ய இந்த குரங்கு கிடச்சதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய கருமா மாறும் கருமா வாங்கியிருக்காருன்றதை என் எனக்கு நிறைய பேர் ஆகமம் தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு இது தான் இந்த மாதிரி நடந்ததுக்கு இதுதான்னு சொன்னாங்க ஸோ அது இந்த நீங்கள் எது நடந்தாலும் முருகரோட தொடர்பு படுத்தி பாருங்கள் முன்னே என்ன நடக்குது பின்னா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நான் போக மாட்டேன்னு சொன்னனோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இவர்கிட்ட நம்ம மகேஷ்டை சொல்லி காலையில் போனேன் போனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தரிசிச்சுட்டு அங்கே உள்ள கோயில்கிட்டவங்கிட்ட சொன்னேன் அதில் ரெண்டு மூணு பேர் வந்து என்னோடய காணொலி பார்த்துருக்காங்க அவங்க கிட்டே சொன்ன இந்த மாதிரின்னா பால் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆச்சினர் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற முருக பக்தலையும் சந்திச்சுட்டு ஆஞ்சநேயர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நேற்று இப்படி சொன்னதுக்கு தவறுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன் இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் இல்லாவது வந்து அங்கே தமிழ் பள்ளி ஒன்று இருக்குது மலேசியா தமிழ் பள்ளின்னு சொல்லி இந்த பத்துமலை முருகருக்கு கேவுக்கிலேயே இருக்கு தமிழ் வந்து அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க இப்போ நம்மளாவது வந்து தமிழ் பேசும்போது நடுவில் ஆங்கிலக்க வார்த்தையெல்லாம் பேசுவாங்க அங்கெல்லாம் ஆங்கில வார்த்தை கிடையாது முழுக்க முழுக்க தமிழில் பேசுகிறாங்க ஸோ அங்கே பெரிய அளவுக்கு தமிழை நேசிக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் அதுவும் மலேசியா அந்த பத்துமலை கோவில் நிர்வாகமே நடத்துகிறாங்க நம்ம எப்படி இங்கே தெய்வத்தை கொண்டாடுறோம் தெய்வத்தை பணங்குறோம் இதில் மலேசியாவில் வந்து நடந்த ஒரு அற்புதம் வந்துச்சுன்னா சங்கர சதுர்த்தி அன்னைக்கு நான் போன அன்னைக்கு அந்த மூணாவது நாளும் நினைக்கிறேன் அன்றைக்கி மகா சங்கர சதுர்த்தி ஆனால் எப்பயுமே சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்தால் மகா சங்கர சதுர்த்தியில் சங்கர சதுர்த்தி நான் பிள்ளையார் வழிச்சிருக்க வழிபாடு பண்ணுவேன் விநாயகர் வாழி படம் ஏன்னா எனக்கு கிடச்ச விநாயகர் வந்து கனவில் வந்து முரு போய் வாங்க சொன்ன விநாயகர் உங்கள் நேர்கானையில் அதை சொல்லியிருக்கேன் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஷூட்டிங் போகும்போது இப்போ க மகாபலிபுரத்துக்கு ஒரு ஷூட்டிங் போகும்போது டிஸ்கஸ் அப்போது நைட்டு எல்லாம் அப்புறம் எனக்கு கனவுலாம் அந்த விநாயகர் வந்து நான் எப்போயுமே அபிஷேகம் பண்ணுவேன் நான் இல்லைன்னா எங்கள் அம்மா பண்ணுவாங்க அப்போ இங்கே இருக்கிற அந்த மோகன் சொல்கிறார் ஆனால் இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது கோட்டுமலை விநாயகர்னு சொல்லி சக்தி வாய்ந்த விநாயகர் போகணுன்றார் அதுக்கு போனோம் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு விநாயகர் படம் கொடுக்குறாங்க அப்படி தங்கம் போட்டு அவ்வளோ ஜொலிக்குது அந்த பிள்ளையார் யாருங்க இந்த பிள்ளையாருன்னா இவர் தான் கோட்டுமலை விநாயகர்னு சொன்னாங்க ரைட்டு நம்மளுக்கு இப்போ முருகர் உத்தரவு கொடுத்துறாரு போய் பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனால் மகா சங்கட சக்தி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் சங்கட சக்தி அவ்வளோ ஒரு விநாயகர் சக்தி மாதிரி செலிப்ரேட் பண்ண ஒரு இடம்னா அது அந்த இடம் தாங்க இப்போ பிள்ளையாருக்கு அப்படிலாம் அபிஷேகம் பண்ணி என் வாழ்நாளே பார்த்ததில்லைங்க நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு அபிஷேகம் பழம் பஞ்சாமத அபிஷேகம் பழங்கள் வந்து அந்த நாட்டில் என்னென்னலாம் பழங்கள் உயரிய இருக்கும் அது சந்தனம் விதவிதமான அபிஷேக பொருட்கள் எல்லாமே வச்சு சும்மா பிள்ளையாரை வந்து அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணி கும்பிட்டாங்க அங்கே பார்த்துட்டு தான் ரைட்டு நாளைக்கு கிளம்புறேன்னா இன்றைக்கி சாயங்காலம் சங்கட சக்தி நான் பிள்ளையாரை பார்த்துட்டு மொத்தமாக மலேசியா பயணம் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்ததுக்கு பிள்ளையாருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அங்கேயே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்து சேர்ந்தனா சரி இந்த கோவில் அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொன்னீங்க நாங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போட்டோ பார்த்தோம் ஒரே ஃப்ரேமு அந்த ஃப்ரேமில் வந்து மயிலும் இருக்கு, சேவலும் இருக்கு இன்னொன்னு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருக்குமே இந்த போட்டோ கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடைக்காது ஏன்னா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே மயில் ஒன்று இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் மூவ் ஆகும் ஆனா நீங்க இருந்து அந்த போட்டோல மயிலும் நிக்கிது சேவலும் நிக்கிது பாக்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது எனக்கே பெரிய ஆச்சரியம் மயில் கூட வந்து இருக்கணும் மயில் கூட வீடியோ இருக்கணும் ரொம்ப நாள் பல வருஷமா ஆசை அதெல்லாம் ஆறு ஏழு வருஷத்துக்கு அந்த வந்து முருகர் வந்து மலேசியன் நிறைவேற்றினார் அப்போ என்னோடய உதவியாளர் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு தரேன் நான் மயிலுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேவல் இந்த பக்கம் மயில் அந்த பக்கம் வந்து இன்னொரு மயில் எதிரில் வந்து பெரிய ஆச்சரியம் ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துட்டேன் கம்முன்னு உட்காந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப மயில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மயிலுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணேன் அந்த காணொலியில் ஒன்றும் பதிவு பண்ணலை பொறுமையாக பண்ணுவோன்னு சொல்லி எனக்கே அதை பார்க்கும்போது என்னென்னா இது இப்போ நான் முருக சக்தியில் இருக்கேன் முருக பக்திக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்றக்குமோ அந்த மயில் வர்றதுன்னு ஒரு பெரிய அதிசயம் இல்லை ஆனால் முருகபக்தனாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷமாயிடுச்சு எனக்கு அந்த அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எப்படி இவராஜ் எடுத்தீங்க அப்படின்னா தெரில சார் நான் எடுத்துட்டேன் பார்த்தா கரெக்டாக சேவல் மயில் இருந்துச்சு அதேமாதிரி இன்னொரு ஒரு காணொலியும் சேவல் மயில் ரெண்டுமே வந்து சாப்பிடும் நான் ஃபுட்டு கொடுத்து அதை என் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சம்பவம் அது கண்டிப்பா சார் ஆயில் உள்ளவரை மறக்க முடியாத அந்த சம்பவத்தை சார் உங்களோட மலேசியா பத்துமலை முருகர் அந்த அனுபவங்கள் ஃபுல்லாவுமே வந்து ஒரு தொகுப்பாவே நீங்க எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க அந்த குரங்கு கடிச்சதுல நீ அங்க சந்தித்த மனிதர்கள் அங்க உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லியும் அங்கிருந்து உங்களுக்கு இங்க கடத்தணும்னு சொல்லி வந்த உத்தரவு எல்லா விஷயத்தையுமே நீங்க பகிர்ந்திருக்கீங்க கண்டிப்பா இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து ஒரு முருக பக்திக்கு சாட்சியாவே வந்து இந்த நேர்காணல் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோம் எல்லா புகழும் பத்து மலை முடிஞ்சிருச்சு அடுத்து பழனி மலை எனக்கு இந்த முருகபக்தி சக்தி இதெல்லாம் தெரியிறதுக்கு முன்னாடி ஜெயக்குமாரன் எனக்கு ஒரு மந்திரம் சொல்றாரு அது என்ன யார் பேசும்போது உங்க மனம் லயப்படுதோ அவங்க தான் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு லயப்பட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர் பேசுறதுல ஒரு நாள் ஃபுல்லாக நான் கேட்டிருக்கேன் சட்டை கழட்டுங்க அப்படின்னாரு எதுக்குங்கன்னா இல்லை இந்த தீவட்டின்னு இருக்கு முருகர் பல்லாக்கு தூக்கி தரப்போ முருகருக்கு முன்னாடி நம்ம அந்த தீப்பந்தம் பிடிச்சிட்டு போனோம் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன முருகா இந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுறிய முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து அந்த தீப தீப்பந்தம் கொடுக்குறாங்க கொடுத்து நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் இந்த பக்கம் நான் அந்த பக்கம் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகிய மஞ்சோதிட நிலையம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு